ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் ரீக்ரியேஷன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு சிம்பிளான ரெசிபி தான், மோர் குழம்பு எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானோன்னு கடுகும் உளுந்தும் பருப்பும் ஒரு டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொறிஞ்சு வந்தது பிறகு ஒரு வெங்காயம் பெரிய சைஸில் சின்ன சின்ன நறுக்குனது ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா மூணு வந்து சென்டரில் நறுக்கிந்து அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட சேர்த்து இஞ்சி வந்து சின்னதாக நறுக்குனது ஒரு இன்ச்சு போல் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சியை சேர்த்து வதக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், வாசனையாகவும் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணது பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் மறுபடியும் ஒரு நிமிஷம் வரையும் வதக்கிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கும் போதே பயங்கர வாசனையாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணது பிறகு தான் நம்ம தயிர் வந்து ஆட் பண்ணும். திக்கான தயிர் 2 கப் போல் ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணது பிறகு தான் ஆட் பண்ணும். முன்னாடியே ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரிஞ்சிடும். இப்போ அது கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் அப்படியே ஒரு கப்பு போல் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். இல்லை அப்படின்னா இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கடைசியாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி சின்ன சின்ன நறுக்குனது ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட மோர் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மோர் குழம்பு பார்த்தீங்கன்னா ரொம்பவே குயிக்காக செஞ்சிடலாம். ஈஸியான ஒரு ரெசிபி. இதை வந்து நீங்கள் ஒயிட் ரைஸ் கூட சாப்பிடும்போது கூடவே பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ ஃப்ரை ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷன். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியோட சந்திக்கிற வரைக்கும் பை.